யாரு தம்பி நீங்க? நான் இந்த எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சூப்பர்வைசர். உங்க பேரு? நல்ல தம்பி. நீங்க எந்த ஊரு? மேட்டுப்பாளையம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல தம்பி. என் பேரு நல்ல தம்பி. அது சரிதான், ஆனா அது இல்ல தம்பி, நான் ஒரு கல்யாண புரோக்கர். உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா ஒரு பொண்ணு பார்க்கலாமே தான். யோ, கட்டி பேச்சு பேசாம வேலையை பாரியா. வந்ததும் வராததுமா கேள்வி மேல கேள்வி கேட்டு அவருக்கு ஏன்பா கோபத்தை உண்டாக்குற? நீங்க போய் அப்படி உட்காருங்க தம்பி. ஏசியில ரோலிங் சேர்ல உட்காந்து வேற லெவல்ல வேலை பார்க்க வேண்டியன்னா இந்த காட்டுக்குள்ள இந்த காட்டாண்களோட போராடிட்டு இருக்கிறேன். தம்பி, இந்த கூடைய ஒரு கை தூக்கி விடுங்களேன். ஏயா, நான் சூப்பர்வைசர் வேலைக்கு வந்திருக்கேனா இல்லை உனக்கு தூக்கி விடுற வேலைக்கு வந்திருக்கேனா? உன்னைய வேலை வாங்க வந்தா நீ என்ன வேலை வாங்குறியா? கோச்சிக்காதீங்க தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர்வைசர் இப்படி கூட மாட உதவி செய்வார், அதான் கேட்டுட்டேன். ஆமாம், உங்களை மாதிரி கை நாட்டு கேஸாக இருக்கும். என் லெவல் என்னன்னு தெரியுமா ஐயா? என் லெவலே வேற. யோ பெருசு, இந்த கூடையை தூக்கி விடியா. சரிங்க தம்பி. மணி 12 ஆனா பசி வயிற கிள்ள ஆரம்பிச்சிருக்க. யோ ஐயா, போய் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வா. இங்க சாப்பாடுலாம் கிடைக்காது தம்பி, நம்ம தான் வீட்டில இருந்து கொண்டு வரணும். வேணும்னா கிழங்கும் கடிஞ்சாயாவும் கிடைக்கும், வாங்கிட்டு வரட்டுமா? என்னது கிழங்கா? யோ, என் லெவல் தெரியாம பேசாதயா. எங்கேயாச்சும் போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா. ஒரு நாளை ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன செய்ய, வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் தம்பி. யோ பெருசு, இன்னைக்கு முதலாளி வரலையா? வந்திருக்கிறாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். வாங்க போகலாம். ஓனரை காட்டுறேன்னு என்னையா கார்ல ஏற்றிட்டு ஊரை சுற்றி காட்டிட்டு இருக்கிற? தம்பி, நீங்கள் வேற லெவல் ஆள், அதனால் உங்களை வீட்டில் வச்சு சந்தித்தா தான் மரியாதையாக இருக்கும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். சீக்கிரமாக போய் முதலாளியை வர சொல்லியா. உட்காருங்க, முதலாளி இப்போ வந்துடுவார். என்னையா முதலாளியை கூட சொன்னால் குத்துக்கிறாட்ட நின்றுட்டு இருக்கிற? தம்பி, உங்களுக்கு டீயா இல்ல காஃபியா? முதல்ல முதலாளிய வர சொல்லியா? அதான் வந்துட்டேன்ல. நீங்க தான் முதலாளியா? சாரி சார், நீங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சதுனால உங்களை முதலாளின்னு தெரியாமல் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் சார். தம்பி, இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டிய ஒருத்தர் திடீர்னு வர முடியாத சூழ்நிலை, அதனால் அந்த வேலையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
இவ்வளோ பெரிய எஸ்டேட்டுக்கு முதலாளியான நீங்கள் எப்படி சார் சாதாரண தொழிலாளியாக வேலை செய்ய முடியுது? தம்பி, தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் ஒழிக்கப்பட்டேன்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு நான் என்னை மாற்றிக்கிட்டேன். எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ப நம்ம வாழ பழகிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்பா.